உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாதியை நேற்றிரவு அமெரிக்க படையினர் கொலை செய்துள்ளனர் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விசேட உரையில் தெரிவித்துள்ளார். சுரங்கப்பாதையொன்றிற்குள் சிக்கொண்ட ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி தன்னை வெடிக்க வைத்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரபணு பரிசோதனைகள் கொல்லப்பட்டவர் அல் பக்தாதி என்பதை உறுதி செய்துள்ளன எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க இராணுவத்தினரின் தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி உயிரிழந்ததை ஈராக்கிய புலனாய்வு பிரிவினரும் துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பக்தாதியும் அவரது இரு மனைவிகளும் மற்றும் காவலாளி ஒருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐஎஸ் தலைவர் உயிரிழந்ததாக ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.